புத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று உண்மை இல்லையா? இப்ப தரேன் என் தளபதி விஜய் தந்த செயல தரேன், என் சகோதரி சிந்தியாவுக்கு தரேன், தயாரிப்பாளர் சிந்தியாவுக்கு தரேன். எப்பவுமே ஒரு ஒரு படம் பார்த்துட்டு வந்தவொன்னா என்ன அறியாமலே எமோஷனல் ஆகி நான் அப்படியே கத்துவேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கத்த முடியல. அது காரணம், இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு டச்சிங்காக இருக்குது. என்ன அறியாமலே நான் எழுந்து கை தட்டுறேன். நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் எல்லாமே. என்னப்பா வெந்து தணிந்தது காடு, வர்ணாசிரமத்துக்கு வணக்கத்தை போடு. முதல்ல இந்த படத்தை தயாரிக்க ஒப்புக்கொண்ட அவங்க தயாரிப்பாளர் லேடின்னு நினைக்கிறேன், சிந்தியாவை அதை பேர் போட்டுருந்துச்சு. சிந்தியா மேடம், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையிலேயே ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு இந்த மாதிரி வர்ணாசிரம படம் மாதிரி ஒரு படத்தை தயாரிப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். நீங்கள் தமிழ் பெண்ணா இந்திய பெண்ணான்றது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதி மதத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்ததுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. அதுவும் இல்லாமல் உங்களுடைய நடிப்பு நல்ல பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. நான் இதில் நடித்தவங்க ஒருத்தங்களை நினைக்கிறேன், அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளராக நான் தெரில. ஆனால் ஒருவேளை அவங்க தான், சிந்தியா மேடம் நீங்கள் தான் அவங்களா இருந்தாக்க கண்டிப்பாக அடுத்த படத்தில் நீங்கள் வந்து கதாநாயகியாக நடிக்கணும். அதற்கு வந்து என்னுடைய வேண்டுகோள், வென்று தணிந்தது காடு, சிந்தியா மேடத்துக்கு வணக்கத்தை போடு. போடு போடு அது மட்டும் இல்லாம படத்தோட இயக்குனர் மறைச்சுக்கிறேன் மேடம், ஐ எம் யுவர் யுவர் பிரதர். ஓகே, see one of the thing, you shut up. இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது நான் பேசல, இவங்க பேசுவாங்க. முதல்ல நான் பேசிறேன் மேடம். ஐ விஷ் ஆல், thank you so much, especially அந்த பிக் பாஸ்ல வந்த நான் தம்பி பேர் என்ன? அமீர். அவன் குர்தாம்பார் ஒரு கிஸ். தமிழ் சினிமா இந்திய அளவுல போகாம கொப்பமான ஹாலிவுட் தரத்துல போயிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஒன் ஆஃப் த மை சிஸ்டர், சோ அவ்வளவுதான்ப்பா இங்கிலீஷ், அவ்வளவுதான் வரும். நல்லா தயாரிச்சிருக்கீங்க உண்மையிலேயே. அதில் டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல, அந்த டைலாக் ரைட்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரோ வச்ச சாதி பேரை அதை வந்து நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு ஏயா நம்ம வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த டைலாக்கு செம்ம. அதே மாதிரி பிரசவம் பார்க்குறாலே எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், எந்த மதம் எந்த ஜாதின்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் எந்த ஒரு ஜாதி மதத்தையும் பார்க்காம இந்த வர்ணாசிரம் மாதிரி ஒரு படத்தை தயாரித்த சகோதரி இந்த கையா, சகோதரி சிந்தியா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க பொன்னான வாயால கூல் சுரேஷ் சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். வர்ணாசிரம் கூல் சுரேஷ், வர்ணாசிரம் கூல் சுரேஷ். ஐயா அதே மாதிரி இந்த படம் நம்ம வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்க, பாலச்சந்தர் சார் படம் பார்த்தாக்க எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் மேடம், இந்த மாதிரி படத்தை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் பேர் சுகுமார்னு போட்டுருந்துச்சு, சுகுமார் அழகர் சாமி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மேனேஜர் பாலமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நம்ம விஜய் முரளி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம், இந்த மாதிரி படங்கள் வந்தாதான் நம்ம சமுதாயத்தில் வந்து இன்னும் இன்னும் மாற்றங்கள் வரும், புதுமையான விஷயங்கள்லாம் வரும். சரியா, இதில் நடித்துள்ள அந்த 4 கதாநாயகர்கள் ராமகிருஷ்ணா, அந்த தம்பி பண்ணா ஸ்ரீராம், அமீர், இவங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நம்ம கொடுத்த காசுக்கு நல்லா திருப்தியா பார்க்கலாம். ஒன் செகண்ட் பேக் போங்க.
என்னோட வயசுல உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி ஜாதி மதம் இருக்க கூடாது அப்படிங்கற ஒரு விஷயத்தை நீங்க சூப்பரா தயாரிச்சிருக்கீங்க மேடம். வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த இடத்துல வச்சான்பார் ஒரு கிஸ் இப்ப கேப்பீங்களா? நான் ஒரு சின்ன பையன், நான் யாருக்குன்னா முத்தம் கொடுத்தாங்க மேடம். திரும்பாதீங்க மேடம், முக்கியமான சீனு. நான் ஒரு சின்ன பையன், முத்தம் கொடுத்தாங்க. கமெண்ட்ல அவ்வளவு பேர் திட்டுறீங்களையா, இந்த வர்ணாசிரம் படத்தை வந்து பாருங்கயா, இதுதான் உதடுனா, இதுதான் உதடுனா. நீங்க படத்தை மேடம் சிரிக்காதீங்க மேடம், சிந்திக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வச்சாங்க ஒரு ட்விஸ்ட், அவங்க ரெண்டு அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னாக்க, ஒரு பெண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்கும் போது என்ன வந்து எல்லாரும் திட்டினீங்களா? இப்ப சொல்றேன், இப்ப சொல்றேன், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்ப தரேன், என் தளபதி விஜய் தந்த செயல தரேன், என் சகோதரி சிந்தியாவுக்கு தரேன், தயாரிப்பாளர் சிந்தியாவுக்கு தரேன், வர்ணாசிரம் தயாரிப்பாளர் சிந்தியாவுக்கு தரேன். கை வலிக்குதா? பேசுறவன் எனக்கு தொண்டை வலிக்குது இல்ல, அதான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தா கேப்பீங்கயா, என்ன கேப்பீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு. மேடம் வந்திருக்காங்களே, முத்தம் கொடுப்பா எதிர்பார்க்கறீங்களா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதா, என் சகோதரி புரியுதா, இந்திய பெண்மணி பாரு, என் தலை பாரு, என் தலை பாரு, பாத்தியா? மேடம் என்ன பத்தி என்ன ரெண்டு வார்த்தை பேசல சொல்லிட்டு போங்க. என்ன பெருசா வச்சிருந்தோம் சென்சார்ல வந்து அந்த ஆபீசர் வந்து எங்கிட்ட அப்படி எல்லாம் காமிக்க முடியாது இந்தியால சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு கொஞ்சம். மறுப்பு கை தட்ட வேண்டும். எப்பா போதுலாமா? இந்த கிழிஞ்சு போச்சு.